பயிலுவோம் இயந்திர இயல் பழக்குத் தமிழில் அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று CE 6451 CE 8394 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி 5th unit டர்பைன்ஸ். இதில் மாடியூல் 5.08. இந்த 5.08 ஒரு ப்ராப்ளம் ஆக்கிட்டுருக்கேன், சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இது வந்து பெல்டன் டர்பைனை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஆனால் நீங்கள் ஒரு பேசிக் ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம், டிப்பிக்கல் ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்ப்போம். ஏ பெல்டன் வீல் ஹேஸ் ஏ மீன் பக்கெட் ஸ்பீட். இதில் மீன் பக்கெட் ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க, 10 meters per second. With a jet of water flowing at the rate of 700 liters per second under the head of 30 meters. இதிலேயே ஏறக்குறைய 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. The buckets deflect the jet through an angle of 160 degree. Calculate the power given by the runner and the hydraulic efficiency of the turbine. Assume the efficient of velocity as 0.98. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் நீங்கள் இந்த டயக்ராம், அதாவது வெலாசிட்டி டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா ஏறக்குறைய 50% நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கிறேன், இதில் உங்களுக்கு எல்லா இதுவுமே தெரிஞ்சிருக்கலாம். பெல்டன் வீலை பொறுத்தளவில் இன்லெட் ட்ரையாங்கிள்ங்கிறது ஸ்ட்ரைட் லைன் தான், அவுட்லெட் ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து ரைட் ஆங்கிளில் இருக்கிற ட்ரையாங்கிள், இது 90 degree இருக்கிற ட்ரையாங்கிள். ஓகே, இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது V1 = VW1. நமக்கு ஃபார்முலாம் VW1 தான் வரும், அதனால் V1 கொடுத்துருந்தாங்கன்னா VW1 உனக்கு கண்டுபிடிக்க தெரியணும். பிறகு இந்த இதில் UVR1 இருக்குது. இந்த 160 degree டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்ங்கிறது வந்து பையோட எப்படி ரிலேட்டட்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லட்னா பை வேல்யூ இல்லாமல் இந்த இதில் சில வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால் பை வேல்யூக்கும் இந்த டிஃப்ளெக்ஷன் வேல்யூங்கிறதும் எப்படி ரிலேட்டடாக இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். கிவன் டேட்டா, ஸ்பீட் ஆஃப் த பக்கெட் யூ வேல்யூ கொடுத்துட்டாங்க. பெல்டன் வீல பொறுத்தளவில் U = U1, தட் இஸ் ஆல்சோ U2ங்கிறத நம்ம பார்த்தோம். அது 10 meters per second கொடுத்துட்டாங்க, டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் ஆர்பிஎத்தில் கொடுத்துருந்தாங்கன்னு என்ன பண்ணணும், நம்ம யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஸ்சார்ஜ் கியூ கொடுத்துட்டாங்க, இது 700 liters per second கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்பயும் எஸ்ஐ யூனிட்டில் என்ன பண்ணணும், மீட்டர் கியூப் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 10^-3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஹெட் ஆஃப் வாட்டர் இதுவும் டைரெக்டாக ஹெச் வேல்யூ, கேபிட்டல் ஹெச்சே கொடுத்துட்டாங்க, 30 meters. ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் 160 degree கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இது வந்து 160 இங்கே இருக்குது, 160. அப்போ 180 மைனஸ் 160 போக இது வந்து 20 degrees, அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி CV வேல்யூ வந்து 9.0.98. டு ஃபைண்ட் லேம் பவர் கிவன் டு த ரன்னர், பவர் கிவன் டு த ரன்னர்னால் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஜெட்லேருந்து வர்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாலே அதுதான் பவர் கிவன் டு த ரன்னர். அதே மாதிரி இது வந்து எஃபிஷியன்சி, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஆஃப் த பெல்டன் வீல் NH கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு இது இருக்குது. ஃபார்முலேட்டிவ் யூஸில் நமக்கு பவர் ஒர்க் டன் பர் செகண்ட் டிவைடட் பை 1000ங்கிறதுக்கு எதுக்காக போடுறோம், கிலோ வாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போடுறோம். இப்போ இதில் என்னென்ன இருக்குது, ρA V1 VW1 plus VW2 × U / 1000. இதில் ரோ நமக்கு வாட்டர் பற்றி ஒன்றும் கவலை இல்லை. A × V1, இந்த AQங்கிறது என்னது, Area × Velocity, இதுதான் Qங்கிற வேல்யூ மொத்த மொத்தமாக நமக்கு வந்துருச்சு, தனியாக அந்த ஏங்கிற வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த V1 நமக்கு இல்லை, அப்போ V1 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். VW1 VW2 VW2க்கு இந்த ஃபார்முலா இருக்குது, VW1க்கு நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். யூ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், V1 கண்டுபிடிச்சோம்னா V1லேருந்து U1-க்கு மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்,
VR1 is equal to V1 minus U1. இந்த இது எப்படி வந்தது? VW2 இங்க இருக்கு, VW2 இங்க cos pi. cos pi போட்டோம்னா என்னதான்? cos pi-ங்கிறது adjacent side by hypotenuse. adjacent side-ல வந்து என்னென்ன இருக்கு? U2 இருக்கு plus VW2 இருக்கு divided by இது VR2. அப்போ நமக்கு வந்து எது வேணும்? VW2 தான் வேணும். VW2 is equal to VR2 cos pi the minus U2. அதுதான் இங்கே இருக்கு. இதில் நமக்கு cos pi தெரியும், VR2 தெரியுமா? நல்லா நினை வச்சுக்கோங்க. VR2 is equal to VR1. இதில் எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாததுனால இதில் இருக்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் இன்லெட்டில் இருக்கிறது தான் அவுட்லெட்டில். ஓகே, அவங்க கொடுக்கலைன்னாலும் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் இன் ஃப்ளோன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலைன்னாலும் நீ வந்து விஆர் டூ சிக்கல் டு விஆர் ஒன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் போவோமா? இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் முதல்ல நம்ம வி ஒன் கண்டுபிடிச்சிருவோம். இந்த வெலாசிட்டி ஆஃப் ஜெட் வி ஒன் சிக்கல் டு சிவி, நம்ம சிவின்னு எடுத்துருக்கோம், டூ ஹெச் ஜி ஹெச். இதில் எல்லா வேலையும் நமக்கு இது தெரியும். அப்போ வி ஒன் சிக்கல் டு சிவி என்ன கொடுத்துருந்தது? 0.98 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு 9.81 இன்ட்டு இது 30 மீட்டர்ஸ் கொடுத்துருந்தது. அப்போ வி ஒன் சிக்கல் டு சிம்பிளிஃபை பண்ணால் 23.77 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இது ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு ஃபார்முலாவுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ அடுத்து விஆர் ஒன் கண்டுபிடிச்சிடும். விஆர் ஒன் சிக்கல் டு வி ஒன் மைனஸ் யு ஒன், தட் இஸ் யூ. நமக்கு அதுவும் கொடுத்துருக்குறாங்க, 23.77 மைனஸ் 10 கொடுத்துட்டாங்க. அப்போ 13.77 மீட்டர்ஸ் பர் செகண்ட் விஆர் ஒன் தெரிஞ்சிச்சு. இப்போ தேர்ஃபோர் விடபிள்யூ ஒன், இது வந்து என்னது? விடபிள்யூ ஒன் வந்து வி ஒன் தான், அது நமக்கு தெரியும். ஆல்சோ வி நோ விடபிள்யூ ஒன் சிக்கல் டு வி ஒன் தெரியும். ஆல்சோ வி நோ விஆர் ஒன் சிக்கல் டு விஆர் டூ. ஓகே, இப்போ ஃப்ரம் அவுட்லெட் ட்ரையாங்கிள் VR1 is equal to VR2. இது என்ன வேல்யூ? 13.77 மீட்டர் பர் செகண்ட். இதை எழுதி வச்சுக்கிடுவோம். VW2 இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம அரைவ் பண்ணோம், VR2 into cos pi minus U2. U2ங்கிறது U தான். தென் இது வந்து 13.77 இன்ட்டு காஸ் 20 மைனஸ் 10. ஓகே, விடபிள்யூ டூ சிக்வல் டு 2.94 மீட்டர் பர் செகண்ட். இது ஒன்று நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் டன் பை த ஜெட், ஒர்க் டன் பை த ஜெட்டு தான் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம், பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த பெல்டன் வீல். இந்த ஃபார்முலாவில் இன்னொன்று ஒன்று நீ நல்லா தெரிஞ்சிருக்கணும், இது ஒர்க் டன் பை த ஜெட் பர் செகண்டு. அப்போ இது வந்து ரோ ஏ வி ஒன் வி டபிள்யூ ஒன் ப்ளஸ் வி டபிள்யூ டூ இன்ட்டு U. இப்போ நமக்கு இந்த ஏ வி ஒன்ங்கிறது யூ கியூங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ரோக்கு வாட்டருக்கு என்ன வேல்யூ? 1000. கியூ என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? கியூ வேல்யூ வந்து 700 இன்ட்டு 10⁻³. 700 இன்ட்டு 10⁻³.
VW1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா, இங்கே இருக்கு VW1 V1 V1 ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது 23.77 ப்ளஸ் 2.94, U வந்து 10. இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடியது வந்து 186,970 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், ஒர்க் டன் பர் செகண்ட். அப்போ பவர் ஜெனரேட்டர் பை டென்டி, இது வந்து ஒன்று தான், தட் இஸ் 86,970 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். இது என்ன பண்ணலாம், வாட்டர்னு போடலாம், தட் இஸ் 86,970 டிவைடட் பை 1000 போட்டோம்னா இட் இஸ் 186.97 கிலோ வாட். இதுதான் நமக்கு வேண்டிய ஆன்சர், ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஈட்டா ஹெச் சிக்கல் டு 2 VW1 ப்ளஸ் VW2 இன்ட்டு U டிவைடட் பை V1 ஸ்கொயர். இதில் எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும், 2 போட்டுருவோம். VW1 இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், VW1 வந்து V1 வந்து 23.77, இது இங்கே இருக்குது 2.94 இன்ட்டு U10. V1ங்கிறதும் 23.77 தான் ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வர்றது வந்து 0.9454. அப்போ இதை பர்சன்டேஜில் சொன்னால் ஈட்டா ஹெச் சீக்கல் டு 94.54%. பவரும் கண்டுபிடிச்சாச்சு, எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ஆனால் இது 10 மார்க்ஸ் 13 மார்க்ஸ்க்கு பொருத்தான ப்ராப்ளம். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முன்னாலெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படியே சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிளும் வரும், அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாமை போய் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.